ரிப்பன் சாண்ட்விச் செய்யறதுக்கு நாங்க இந்த மாதிரி மூணு மரக்கறி வேக வச்சு எடுத்துருக்கோம். கேரட் ரெண்டு, பீட்ரூட் ரெண்டு, கிழங்கு உருளைக்கிழங்கு மூணு, சாதாரண சைஸ்ல எடுத்துக்கோங்க. அதுக்கேற்ற மாதிரி பட்டர் எடுத்திருக்கோம். பட்டர் மொத்தமாகவே 150 கிராம் எடுத்திருக்கேன். அதே மாதிரி சீஸும் 150 கிராம் எடுத்திருக்கேன். அதை தவிர உப்பும் மிளகு தூளும் தேவை. ரிபன் சாண்ட்விச் செய்யறதுக்கு ஸ்லைஸ் பண்ண ப்ரெட்டை எடுத்துக்கோங்க, அது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். டபுளும் தான் இப்போ ரிபன் சாண்ட்விச் செய்கிறதுக்கு தேவை. நம்மளுக்கு கலரிங் தேவைப்படும், நான் அது வீடியோவில் நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ வேக வச்ச மரக்கறி எல்லாத்தையும் நல்ல அழகாக தோலெல்லாம் உரிச்சு எடுத்தோம். பின் வந்து கேரட்டை வந்து துருவிக்க போகிறோம். அதே மாதிரி கிழங்கை வந்து கையால் மசிச்சுக்கோங்க, இல்லாட்டி மேஷர் இருந்தால் அதை போட்டு மேஷ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து பீட்ரூட்டையும் வந்து மேஷ் பண்ணாமல் நம்ம வந்து கிரேட்டரில் கிரேட் பண்ணிக்க போகிறோம். அது ஈஸியானது. இப்படி எல்லாத்தையும் கிரேட் பண்ணி முடிச்ச பிறகு இப்போ கிழங்குல தேவையான அளவு உப்பு நான் 1/2 டீஸ்பூன் போடுறேன். அதே மாதிரி 1/2 டீஸ்பூன் மிளகு நான் போடுறேன். இப்போ உங்களுக்கு தேவையான அளவு உப்பும் மிளகும் கலந்த பிறகு உங்களுக்கு விருப்பமான கலரை வந்து இதில் நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் வந்து ஆப்பிள் கிரீன் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு என்ன கலர் விருப்பமோ சேர்த்துக்கிறதுக்கு நீங்கள் வந்து அதை சேர்த்துக்கலாம். நான் இதுக்கும் 1/2 டீஸ்பூன் தான் நான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் வந்து கூட யூஸ் பண்ணணும்னு நினச்சிக்கலாம், கூட யூஸ் பண்ணலாம். இல்லை லைட்டாக வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா லைட்டாக யூஸ் பண்ணலாம். Feel free to use any color. நல்லா வந்து ஈவனா ஸ்ப்ரெட் பண்ணிட்டோம். இப்போ இதுல வந்து 2 டேபிள்ஸ்பூன் அளவு பட்டர் சேர்க்க போறோம். அதுக்கப்புறம் நம்ம வந்து 1 டேபிள்ஸ்பூன் சீஸ் சேர்த்துக்க போறோம். நீங்க வந்து உங்களுக்கு விரும்பின சீஸ் வந்து இதுல ஆட் பண்ணிக்கலாம். மொசரெல்லாவோ இல்லாட்டி செடரோ என்ன வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இப்போது செடார் சீஸ் தான் நான் யூஸ் பண்ணுறேன். இந்த மாதிரி கலந்து வச்சுருக்க கலவையை வந்து நீங்கள் ப்ரெட்டில் அப்ளை பண்ணிக்க போகிறீங்க. பீட்ரூட்லேயும் கேரட்லேயும் சாதாரணமாக அது கலர் இருக்கிறனால நான் வேறு எந்த கலரும் நான் யூஸ் பண்ணலை. இந்த மாதிரி நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டு இப்போ ஒவ்வொரு ப்ரெட்டுக்கு மேலேயும் அப்படி அழகாக வச்சிருங்க. இது ரொம்ப ஹெல்த்தியான ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு சாண்ட்விச் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் கிட்ஸுக்கு செஞ்சு கொடுங்க. காலையில் எழும்பி என்னடா டிஃபன் செஞ்சு அனுப்புறதுன்ற டென்ஷன் உங்களுக்கு வேணாம். வித்தியாசமாக இது மாதிரி செஞ்சு கொடுங்க. இப்போ இன்னொரு ஸ்லைஸ் ப்ரெட் எடுத்து இந்த மாதிரி கவர் பண்ணிக்கோங்க. கவர் பண்ணிவிட்டு இந்த 4 பக்கமும் இருக்கிற சைட்ஸை நீங்கள் வந்து வெட்டிக்கலாம். வெட்டிட்டு நடுவில் ஒரு ட்ரையாங்கிள் ஷேப் வர்ற மாதிரி நடுவால் ஒரு வெட்டு கட் பண்ணிக்கோங்க. அழகா ட்ரையாங்கிள் ஷேப்ல உங்களோட ரிப்பன் சாண்ட்விச் ரெடி ஆகிரும். ஃப்ரெண்ட்ஸ், இது ரொம்ப ஈஸியான ஒரு ஸ்நாக் ரெசிபி. இந்த மாதிரி லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிஸ் நான் உங்களுக்கு அடிக்கடி கொண்டு வருவேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட எங்க ரெசிபியை ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை ஃப்ரெண்ட்ஸ்.